மக்களே வணக்கம், நான் ஜெகன். நம்ம சேனலில் மட்டும்தான் நிறைய நாட்டுப்புற பாடல்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே உண்டான வட்டார பாடல்கள் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன், நிறைய பதிவு பண்ணிட்டேன். இப்போது ஒரு புத்தகம் நான் வாங்கியிருந்தேன், அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடலையும் அதற்குண்டான அந்த கருத்தையும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ. தாலாட்டு சாய்த்தால் திருமுகத்தை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு பாட்டு இருக்குது. வானர மதுரை என்னும் மானாமதுரையை தங்கள் பிரதான பிரபலமாக தேவர் கல்லர் என்னும் சாதியினர் கருதுகிறார்கள். தாங்கள் பாண்டியன் உறவினர் என்றும் நம்புகிறார்கள். இத்தாலாட்டு பாடலில் தாய் வருங்காலம் பற்றி காணும் கனவொன்றை சித்திரமாக தீட்டுகிறாள். மானாமதுரையில் பிறந்த இச்சிறுவன் தனது தங்கைக்கு சீதனமாக பிறந்த ஊரையும் வென்று கொண்ட மதுரையில் பாதியையும் விட்டு கொடுத்தான். மதுரை கருகே தல்லாகுளம் என்றோர் ஏறி உள்ளது. அதனையும் சேர்த்து தனக்கு சீதனமாக தரவில்லையே என்று தங்கை சினுங்கி கொண்டு திருமுகத்தை சாய்த்து கொண்டாளாம். அண்ணன் எது கொடுத்தாலும் இன்னும் அதிகமாக கொடுக்க மாட்டானா என்று ஏங்கும் தங்கை உனக்கு பிறக்கப் போகிறாள். அவள் ஆசையை நிரப்பும் அளவுக்கு நிறைய பொருள் சேர்க்க வேண்டும் என்று பேச்சு புரியாத அந்த குழந்தைக்கு தாய் போதிக்க முயலுகிறாள் என்பதை இந்த ஒரு கருத்தை வலியுறுத்துகிற ஒரு தாலாட்டு பாடல். இன்றளவும் இந்த பாடலை மதுரை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நிறைய கிராமங்களில் குழந்தைக்கு வயது முதிர்ந்த நிறைய பழைய தாய்மார்கள் வந்து தாலாட்டு பாடலாக இப்போ வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு ரெண்டு வரி உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். உச்சிமலை கந்தா உயர்ந்த மலை வேல்முருகா, சாய்ந்த மலை கந்தா என் சஞ்சலத்தை தீருமையா, சீரார் சீலம்போசை என் செல்வமகன் காலோசை, பாரா சீலம்போசை நீ பையவா பாலகனே. பையவான்னா மெதுவாவா அப்படின்னு எங்கள் பகுதியில் சொல்லக்கூடியது. மழை பெய்யுது தண்ணீர் வர வந்த மணல் ஓடி வர, நீ நடந்து வா பாலகனே உன் தடம் நான் பார்க்க, ஐந்து தலையாண்டி ஆறுமுக வேளாண்டி, ஐந்து தலையாண்டி ஆறுமுக வேளாண்டி, பிச்சைக்கு வந்தாண்டி பிள்ளைக்களி தீத்தாண்டி, மலட்டாறு பெருகி வர மாதுளையோ பூச்சொறிய, புரட்டாதி மாந்தையில பொன்பெட்டகம் போல் வந்தவனோ, தாளை ஒரு மடலவும் தாயாருக்கோ ஒரு மகனோ அப்படின்னு அந்த அந்த பாடல் நீண்டுகிட்டே போயிட்டுருக்கு. பெரிய பாட்டு. மானாமதுரை விட்டு தங்கை மீனாளுக்கு மதுரையில் பாதி விட்டு தல்லாகுளம் தல்லாகுளம் தரவில்லைன்னு தங்கை மீனால் சாய்த்தால் திருமுகத்தை அப்படின்னு இந்த பாட்டு முடியுது. ஒவ்வொரு விஷயத்தையும் முன்பு வந்து அந்த குழந்தைக்கு நிறைய அந்த உறவு முறைகளுக்குண்டான ஒரு விஷயங்களை வந்து போதிக்கும் விதமாகவும் அவங்களோட அருமை பெருமைகளை வந்து விவரிக்கிற விதமாகவும் நாட்டுப்புற தாலாட்டு பாடல்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே அந்தந்த பகுதி வட்டார கதை சூழல்களையும் அவங்களோட உறவு முறைகளையும் விவரிக்கிற அந்த பகுதியில் இருக்கிற தெய்வத்தையும் கூடுதலாக அந்த கதையோட பாடலாக வந்து சொல்லக்கூடிய ஒரு பண்பாட்டு பாடல்கள் நிறையா இருந்திருக்கு. அப்படி ஒரு தாலாட்டு பாடல் தான் இந்த பாடல். மக்களே, அடுத்து வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.